இன்றைக்கி கிச்சன் ஸ்பெஷல் என்னென்னா பெப்பர் ப்ரான் மசாலா. அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அதோட மசாலா ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அளவு குறிப்பை ஆஸ் விஷயம் நம்ம சமைக்கும் போது நான் அப்படியே சொல்கிறேங்க. இது ஒரு 3/4 கிலோ ப்ரான் வச்சு நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ப்ரானை நம்ம எப்படி ரெடி பண்ணோன்னா, எடுத்து வச்சுருக்க மசாலாவில் பாதி மசாலாவை போட்டு ஒரு கால் வாசி, அதாவது அந்த மசாலாவுக்கு தேவையான கால் வாசி உப்பை, சால்ட்டு உப்பை நம்ம போட்டு அதை நல்லா பிசைஞ்சு ஊறட்டோன்னு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாங்க. ஸோ அடுத்து நம்ம தாளிப்புக்கு போயிடலாம். வானல் போட்டு வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுக போட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு கீத்து பச்சை மிளகாய் போட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாங்க. இந்த ப்ரானுக்கு நான் ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் கல்லுப்பு மேலே கொஞ்சம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது என்னென்னா 2 முழு பூண்டு. ஸோ பூண்டோட பாதி அளவு இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக போட்டு நான் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2-3 பெரிய தக்காளியை நீட்டு வாக்கில் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த ப்ரான் எடுத்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க. ஸோ அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறமா அடி பிடிக்காமல் இருக்கணுன்னா லைட்டாக கொஞ்சம் நம்ம ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அந்த ப்ரான் பாதி வெந்ததுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலாவோட அளவு என்னென்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் கலருக்காக, அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்காகங்க, அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரான் எப்பவுமே அதிகமாக தண்ணி போடக்கூடாதுங்க, ஏன்னா அதுலேயே வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டுட்டு அது ஒரு 5-10 மினிட்ஸ் மீதி ப்ரானும் வேகிற அளவுக்கு தம் போட்டு வச்சிடலாம். 10 மினிட்ஸ் அப்புறமா திறந்து பார்த்தோன்னா நல்ல தொக்கு பதத்துக்கு அது வந்துடும். ஸோ நல்லா பரட்டி விட்டுற வேண்டியதுதான். அதை ரொம்ப வந்துருச்சுன்னா ரப்ப மாதிரி ஆகிடுங்க, அந்த பதத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபைனலாக இது பெப்பர் ப்ரான் மசாலா. எடுத்து வச்சிருக்க அந்த பெப்பரை அரைச்சி நம்ம போட வேண்டியதுதான். பெப்பர் வந்து ஒரு 20-25 கிராம்ஸ் நான் எடுத்து அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க பெப்பர். A few moments later dump பண்ணிடலாம். ஸ்லிம் பண்ணி டம்ப் பண்ணுங்க. ஸோ அடி பிடிச்சாமையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா மேலே லைட்டாக கொத்தமல்லி எல்லையை கிள்ளி போட்டோம்னா அது ஒரு ஃபைனல் டச்சிங்க்கு. இட்ஸ் ரெடி ஃபார் த பிளேட்டிங். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக போகுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்.